வணக்கம், நான் பிரகாஷ் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல். இதில் வந்து நம்மளை வந்து நிறைய மிஸ்கைட் பண்ணுறது, மிஸ்லீட் பண்ணுறது, ராங் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறது வெளியில் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி என்னென்னே தெரியாது. இது ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இதை பற்றி என்னென்ன தெரியாது, ஜீரோ. அப்படி இருக்கும்போது யூடியூப்பில் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 15 நிமிஷத்தில் எக்ஸ்போர்ட் ஆகலாம், 1 மணி நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆகலாம், உங்களுக்கு படிப்பு தேவையில்லை, கம்ப்யூட்டர் அறிவு தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே புகுத்துறாங்க. பார்க்கும்போது ஆசையே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பேராசை அப்படிங்கிறது உண்டாகுது. நம்மளும் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இதை வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும், நம்ம வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஆசைகள் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வருது, வர வைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் அப்படி வர்றது கிடையாது, பட் வர வைக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு மிஸ்கைட் பண்ணி மிஸ்லீட் பண்ணி அவங்க வந்து அப்படி பேராசைகளுக்கு உட்படுத்துகிறாங்க. இதனால் என்ன ஆகுது, தேவையில்லாமல் கொண்டு போய் நம்ம பணத்தை கொண்டு போய் அந்த தொழிலில் என்னென்னு கற்றுக்காமல் முடக்கிறோம். கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே போகும், உள்ளே போய் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நீச்சல் கற்றுக்கிட்டோம், ரிஸ்க் எடுத்து கடலை குதித்து நீந்தலாம். ஆனால் நீச்சலே கற்றுக்காம, நீச்சல் கற்றுக்க தேவையில்லை, நீங்கள் கடலில் குதிச்சு நீந்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் வந்து நீந்த முடியாது, ரிஸ்க்கு உயிருக்கே அப்போ தவிர முடியும். அப்போ நம்ம வாழ்நாள் பூரா சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்போர்ட்டை பற்றி கற்றுக்கிட்டு நம்ம அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடலில் குதிக்கிற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு நிறைய இருக்குது. உங்களுக்குள்ள வந்து என்ன தான் தெரியுது, அது வந்து ஒரு பெரிய கடல் தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அது தொழிலுக்குள்ளே வர்றது தான் சரியான முறையாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பணத்தை நம்ம இழந்துருவோம், நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம், நம்ம நேரம் போயிடும், நம்ம வயசு போயிடும். அதனால் எல்லோரும் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ஏற்றுமதி தொழிலை செய்யுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.